ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயில் வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து ஒரு கால் மணி நேரம் வரை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயில் தான் அதிகமாக வந்து பூச்சி மருந்து வந்து போடுவாங்க. அதுக்காக எப்போதுமே கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கும் போது நம்ம செய்யும் போது அந்த வளவளப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தண்ணியோடு போட்டோன்னா அந்த கிறிஸ்பி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் வந்து தண்ணியும் சேர்த்து அந்த உள்ளே இருக்க வளவளப்போடு சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகாது. அதுக்காக ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம உதுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணுறனால ஆயில் கொஞ்சம் தேவைப்படும். அடிகனமான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு. அப்போ தான் ஃப்ரை வந்து நல்லா பண்ண முடியும். லேசான பாத்திரமாக இருந்தால் அது அடி பிடிச்சிரும். அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸில். அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நேரம் வந்து நல்லா மாறிடுச்சு வெங்காயம். வெண்டைக்காய் சேர்த்தோன்னே நம்ம உப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் இது செய்ய. இப்போ அதில் வளவளப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளவளப்பு வந்து கம்மியாகும். நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப சுருங்கிடும். அப்போ ரொம்ப ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது ரெண்டு மட்டும் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வளவளப்பு 1/4 வாசி வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக பரத்தி விட்ட மாதிரி வேக வச்சுருங்க. இப்போ வந்து நல்லாவே அந்த வளவளப்பெல்லாம் போயிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.